அனைவருக்கும் விஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். எல்லாருமே டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க. முக்கிய நியமனங்கள், முக்கிய விருதுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முக்கிய குறியீடுகள். இந்தியாவுக்கான இந்த 2022 என்னென்ன முக்கிய குறியீடுகள் எந்தெந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன விருதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலின வேறுபாட்டு குறியீடுங்க. ஸோ இதில் 135வது இடத்தை நம்ம பெற்றிருக்கோம், சரிங்களா? அடுத்து உலக பட்டினி குறியீடு 2022 இந்தியா 107வது இடத்தை பெற்றிருக்கோம். அதாவது 121 நாடுகளில் நாம் 107வது நாட்டில் இருக்கோங்க. அடுத்து மனித முதலீட்டு குறியீட்டில் 116வது இடத்துல இருக்கோம். மொத்தமே 195 நாடுகளில் 116வது இடத்துல இருக்கும். அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு, நம்ம யூனிட் 9 இந்த ஒரு யூனிட்டே, இந்த ஒரு டாப்பிக்கே இருக்குது இல்லையா? ஸோ இதில் நம்ம 132வது இடத்துல இருக்கோம், சரிங்களா? இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு மதிப்பு 0.633. அடுத்து உலக புத்தாக குறியீட்டு 2022 40வது இடத்துல இருக்கும். அடுத்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 2022 150வது இடத்துல இருந்திருக்கும். அடுத்ததான் உலக போட்டி குறியீட்டு 2021 பார்த்தீங்க அப்படின்னா 37வது இடத்தையும், ஊழல் குறியீட்டில் இந்தியா 85வது இடத்துலையும். அடுத்து தூய்மையான நகரங்கள்ங்க. ஸோ இது வந்து இந்தூர் அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விருது கொடுத்து 6 வருஷமாக இந்த பிளேஸ் தாங்க இந்த விருதை தக்க வச்சிட்ருக்கு, சரிங்களா? ஸோ இந்தூர் மத்திய பிரதேசம், தூய்மையான நகரம் 2022. இப்போ நான் இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு விடை தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதிக மாசுபட்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது, சரிங்களா? அடுத்து உலக ஜனநாயக குறியீடு 2022 இதில் பார்த்தீங்கன்னா 93வது இடத்தையும், சட்டத்தின் ஆட்சி குறியீட்டில் 79வது இடத்துலையும் இருக்கும். ஸோ சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதன் முதலில் விளக்கியவர் யார் அப்படின்றதையும் விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்து ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை குறியீட்டில் குஜராத் முதலிடம் வகிக்கிறது. அடுத்து தேசிய பேரிடர் அபாய குறியீட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் தாங்க அதிக அளவு தாக்கத்திற்கு உள்ளாகலாம் அப்படின்னு அதுக்கான குறியீடை கொடுத்துருக்காங்க. அடுத்து பொது நிர்வாக குறியீடு, கேரளா ஃபஸ்ட்டு, நம்ம தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது. அடுத்து மாநில உள்ளார்ந்த முதலீட்டு குறியீட்டில் டெல்லி முதலிடம், தமிழ்நாடு இரண்டாவது இடம். அடுத்து மின்னாளுகை மேம்பாட்டு குறியீட்டில் 100வது இடத்துல இருக்கும். ஸோ நமக்கு யூனிட் 9 மின்னாளுகை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ அந்த மேம்பாட்டு குறியீட்டில் நாம் 100வது இடத்துல இருக்கும். அடுத்து எளிமையாக வாழும் நகரங்கள் குறியீட்டு பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ மத்திய நகர்ப்புற அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து நல் ஆளுகை குறியீடு 2021 குஜராத் மாநிலத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.